அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்கள், இழந்ததை மீட்க 2024 ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போது, இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. என்னங்கிறத பற்றி தெளிவாகவும் புரிவாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், புரட்டாதி 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் கும்பராசி மற்றும் கும்பலக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். நிறைய பேர் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனை நடக்க போது, நிறைய தொந்தரவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க, கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்குது அப்படின்னு பயமுறுத்துறதை தான் பார்க்க முடியுது. இந்த ஜென்மசனிலுமே இதில் முதல் ரவுண்டு ரொம்ப படுத்தும், 2வது ரவுண்டு கொஞ்சம் சுமாராக படுத்தும், 3வது ரவுண்டுன்னா சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பொது பலன்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜென்மசனி மட்டும் வச்சு பலனை சொல்கிறதா இருந்தால் அது கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து, மற்ற கிரகங்களையும் சேர்த்து வச்சு பலன்கள் சொல்கிறது தான் சிறப்பு. அப்படி சொல்லும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன்கிறதே முழுமையாக புரியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜென்மசனி எப்படி இருக்கும், அதுக்கு குரு பகவான் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகிறார், இதையெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி அடுத்த 2.5 வருடத்துக்கு பாத சனி இருக்குது. ஸோ 5 வருஷத்துக்கு நான் ரொம்ப முடங்கி போயிடுவேன், 5 வருஷத்துக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் இருப்பேன், அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வாழணும், நான் கும்பராசியில் பிறந்ததே பிரச்சனையா அப்படிலாம் நிறைய பேர் புலம்புறாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கும்பம்னா அவ்வளோ மோசமான ராசி கிடையாது. கால புருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி கும்பராசி. லாபஸ்தானமே நீங்கள் தான். நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தால் வீட்டில் உள்ளவங்களுக்கே சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களால் அடுத்தவங்களை எந்த உயரத்துக்கும் கொண்டு போக முடியுங்கிறது தான் உண்மை. இன்னொரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களே, குரு பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார். வரக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுடைய 3 மற்றும் 4 பாவகங்களில் இருக்க போகிறார். நிறைய பேர் கேட்கலாம், இவ்வளோ யோகமான அந்த குரு ஏற்கனவே 3ல தானே இருக்கார், ஏன் நல்லது செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இவ்வளோ நாளாக வக்ரகதி அடைந்து பலமிழந்து வீழ்ச்சி அடைந்து இருந்தார்னே சொல்லலாம். வரக்கூடிய 31 டிசம்பர் 31, 2023 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இப்போ குரு பகவான் வலுவடைஞ்சிட்டார். அதனால குரு வலுவடைஞ்ச பிறகு சனி பகவானால பெருசா உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் நினைக்கலாம், ஜென்ம சனி இருக்கு, அடுத்து பாத சனி இருக்கு, எப்படி 5 வருடம் பயப்படாம இருக்க முடியும் அப்படின்னா, அடுத்த சில ஆண்டுகள் குரு பகவான் வலுப்பெற்று 3வது இடம் மற்றும் 4வது இடம் மற்றும் 5வது இடத்துல பிரவேசம் செய்யறதுனால நீங்க தைரியமா இருக்கலாம். இந்த ஜென்ம சனியை மற்ற 8 கிரகம் இல்லாமல் குரு பகவான்கிற ஒரு கிரகம் ஒன்றே உங்களுக்கு போதும், உங்களை கண்டிப்பாக ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் கொண்டு போயிடுவார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களை மீட்டு செல்லக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டுங்கிறது தான் உண்மை. ஒரு சில காலமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நம்ம யார், நமக்கு நல்லவங்க யார், கெட்டவங்க யார், நமக்கு எது சரி எது தவறுன்னு புரிய வச்சுருப்பாங்க. குரு பகவான் வேற வலுவிழந்திருந்தாரா, ஸோ நம்மளுடைய தலையில தட்டி உட்கார வச்ச மாதிரி சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு கையில ஒரு கட்டை எடுத்து அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு வலியையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் கடந்த காலங்கள். யார் நமக்கு உற்ற நண்பர், உறுதுணையான நபர் அப்படின்னு ஒரு அனுபவ பாடத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுத்திருப்பார். மனசளவில் பல சோர்வும் விரக்தியும் மன அழுத்தமும் இருந்ததுங்கிறது தான் உண்மை. எவ்வளோ பெரிய பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ணி சாதனை படைக்கக்கூடிய திறமை உள்ள நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சாதிக்க முடியாமல் சின்ன விஷயத்துக்கு பயந்து போய் உட்கார்ந்தீங்க பாருங்கள், அதுதான் ஆச்சரியமே. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்களாக இது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆயிருப்பீங்க. உங்கள் மனசில் எண்ணங்கள் தோன்றி ஒரு பயம் கலந்து நீங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு நிதானம் இழந்து நின்றுங்க பாருங்கள். ஏன் அடிபட்டவனுக்கு மருந்துங்கிற மாதிரி இந்த சனி பகவான் கும்பராசிக்கு குரு வக்ர நிவர்த்தியாகி ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கிறாருங்கிறது தான் உண்மை. மற்ற கிரகங்கள் ராகுவும் கேதுவும் ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா 2வது வீட்டில் ராகு, 8வது வீட்டில் கேது, அப்படி இருக்கும்போது இந்த ஜென்ம சனியில் ராகு கேதுவும் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ், பாதுகாவலன்னே சொல்லலாம். எப்படி இந்த காவல்துறை ரொம்ப முக்கியமான நபரோ, எப்படி வக்கீலும் டாக்டரும் நமக்கு சேஃப்டியான தருணங்களில் உதவுறாங்களோ, அப்படி உங்களுடைய நிராயுத பாணியாக நீங்கள் நின்னா கூட உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது யாருன்னா குரு பகவான் தான். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் 12வது வீட்டில், 10வது வீட்டில், 8வது ஸ்தானத்தின் மீது பதியுது. எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை, 8 தான் உங்களுக்கு பிரச்சனை, 10 தான் உங்களுக்கு பிரச்சனை, 12 தான் உங்களுக்கு பிரச்சனை, இந்த 3 இடங்களையும் பாதுகாக்கிறார் இல்லையா, பார்த்து அந்த 8வது ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தியாகும்.
பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலையில இருந்த சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனைகள் கூட நிவர்த்தியாகும். அதே மாதிரி 12 இடத்தை விரைமோட்ச ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது இழந்த செல்வமும், வீட்டில் மூத்த சகோதரரால ஏற்பட்ட அசிங்கங்களும் அவமானங்களும் சரி, உங்க வாழ்க்கையில இழந்த பல விஷயங்களை ஒரு நகையையே அடகு வச்சுட்டீங்க, வீட்டையே அடகு வச்சுட்டீங்க, உங்களையே நீங்க அடகு வச்சுட்டு ஏமாந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல போய் நடுத்தெருவுல நின்னீங்க பாருங்க, அதை கூட மாற்றக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம். கூட பிறந்தவங்க ரொம்ப ஆறுதலாகவும் கூட பிறந்தவங்க அனுசரணையாகவும் இருப்பாங்க. இவ்வளோ நாளா கொடுத்த பகையை மறந்து உங்களை பத்தி புரிஞ்சுப்பாங்க. நீங்க தான் அவங்களுக்கு இவ்வளோ நாளா நல்லது பண்ணியிருக்கீங்க, நீங்க எந்த விதமான கெடுதலும் பண்ணல, அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நீங்க உறுதுணையா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அந்த ரியலைசேஷனை புரிஞ்சுப்பாங்க. தந்தைக்கும் சரி மகனுக்கும் சரி உங்களுடைய மகிழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற புத்தி மதிப்பிறக்கும். எவ்வளவு சோதனைகளை தாண்டி வந்திருக்கீங்கன்னு இண்டிவிஜுவலா யோசிச்சு பார்த்தா மனம் விட்டு அழலாம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா நல்லது எதிர்பார்க்க மாட்டாங்க. நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் விலகினாலே போதும், நமக்கு ஒரு தெளிவு வந்துடும், நல்லதெல்லாம் அப்புறம் நடந்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லாம காலம் போச்சுன்னா அதுவே போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கணவன் மனைவி சந்தோஷம் அதிகரிக்கும். எதிர்கால தேவைகளை ஒன்றன் பின் ஒன்றா பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் உருவாகும். அதுக்கான சேமிப்புக்கான அச்சாரம் தொடங்கும்னே சொல்லலாம். வெளிநாடு செல்வதற்கான யோகம், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தந்தை மகன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இன்னமும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையில திருப்பு முனைங்கிறது கண்டிப்பா ஏற்படும். புகழ்ங்கிறது உங்களை வந்து சேரும். நீங்க என்ன துறையில இருக்கீங்களோ, உங்க ஏஜ் என்னவோ, அதுக்கு தகுந்த மாதிரி புகழும் ஞானமும் உங்களை தேடி வரும். பாராட்டு பரிசு மழைங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. ஒரு லாட்டரி சீட்டு வாங்கி பம்பர் பரிசு விழறதுக்கான அமைப்பு கூட வரும் ஆண்டு உங்களுக்கு உண்டு. 2024 உங்களுடைய பெயர் புகழ் அப்படிங்கிறது ஒரே அடியா அதிகரிச்சிடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும். அதுல நல்ல முன்னேற்றம்ங்கிறது உண்டு, அது நியாயமானதா இருக்கும்ங்கிறது தான் உண்மை. புனித ஸ்தலங்கள் நிறைய போவீங்க, நிறைய நல்லது பண்ணுவீங்க, நிறைய அன்னதானம் பண்ணுவீங்க, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கும். என்ன ஒரு விஷயம்னா, நீங்க ஜனவரி மாசம் நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தா பிப்ரவரி மாசம் நடக்கலாம். சோ பிப்ரவரி மாசம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் அட்வான்ஸா ஜனவரி மாசமே நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. அப்போதான் ஒரு மாசம் டிலே ஆகி கண்டிப்பா உங்க கையில கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு அமைப்பு. குலதெய்வ அருள் கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்க மகிழ்ச்சியோட திரும்புவாங்க. வீட்டில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றா முடிவுக்கு வரும். வாழ்க்கை வளமாகும். வாழ்க்கையில ஏற்பட்ட சிறு சரிவுகளும் பொருளாதார தோல்விகளும் மனம் விட்டு பேசி அழுது ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். மனசுல இருந்த சுமைகள் அனைத்தையும் ஓப்பனா பேசி அதுக்குண்டான சொல்யூஷனை எடுப்பீங்கன்னு தைரியமா சொல்லலாம். எதிலுமே ஒரு நிரந்தர வெற்றிங்கிறது இல்லாம இருந்த கும்பராசி அன்பர்கள் நிரந்தர வெற்றிங்கிறத சுவாசிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே நேரத்துல உங்களுடைய பணம் புகழ்ங்கிறது அதிகரிக்கும். உங்க செல்வத்துல நியாயமான சில விஷயங்கள் நடக்கும். உங்க வேண்டுதல்கள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கும். உங்க ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கும். ஒரு வண்டி வாங்கணும்னா வாங்குவீங்க, ஒரு டிவி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வாங்க முடியும். ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு அதுக்கான சேமிச்ச சேமிப்பு நியாயமா செயல்படும். நீங்க படிச்ச படிப்பு, நம்ம ஆசைப்பட்ட வேலை, நமக்கு ஆசைப்பட்ட ஸ்கூலு காலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்த ஒரு பெண்ணோ ஆணோ நம்ம கிட்ட வந்து சேருவாங்க. நம்ம மனசுல ஒரு கசப்பான சம்பவம் போன வருஷத்துல நடந்துருச்சு, அந்த கசப்பிலிருந்து வெளியில வருவோமானா கண்டிப்பா வருவோம், ஆனா கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா நியாயமான முறையில நேர்மையாவும் நீதியாவும் உங்களுக்கு வெற்றிங்கிறது லேட்டா கிடைத்தாலும் ருசியா கிடைக்கும்னு சொல்லலாம். திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவா கைகூடும். இந்த பாசிட்டிவா எப்படி கைகூடும்னு பார்த்தீங்கன்னா, சில ஏற்ற இறக்கங்கள், சில அவமரியாதைகள் ஏற்பட்டு இறுதியில் நன்மை திறக்கும். ஒரு கட்டத்துல தெய்வ நம்பிக்கையே விட்டுறக்கூடிய ஸ்டேஜ் இருந்தா தெய்வம் என்னன்னு நமக்கு புரிய வைக்கும். குழந்தை பாக்கியம் நிச்சயமா ஏற்படும். இந்த ஆண்டு இறுதிக்குள் நீங்க நினைத்த மாதிரி சில விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றா நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும். பொருளாதாரம் பிசினஸ்ங்கிறது ஒரு பெரிய பலம் சேர்க்கும்னே சொல்லலாம். சொந்த வீடு சொந்த மனை அமையறதுக்கு உகந்த காலம் இது. உங்க வாழ்க்கையில உங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பசங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்கங்கிறது தான் உண்மை. அதே நேரத்துல எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கேர்ஃபுல்லா செய்யுங்க, யாரையும் ரொம்ப நம்பிடாதீங்க. பொறுப்பு கொடுக்கறது வேற, அந்த பொறுப்பை சரியா ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்க்கறது வேறு. மனசுல சந்தோஷம் பிறக்கும். உங்க அரசியல் அனுபவங்கள் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் கிட்ட யோசிச்சு பேசுங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட நல்லா பழகுறாங்க பேசுறாங்கங்கிறதுக்காக உங்களை பற்றி அனைத்து உண்மைகளையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிடாதீங்க. எதிலும் கவனம் தேவை. மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டு, மன்மத ஆண்டு, சந்தோஷமான ஆண்டு.
வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு. குரு பகவான்கிற ஒற்றை கிரகம் உங்களை பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்த போறார், உங்களை சந்தோஷத்தின் உச்சத்துக்கே கொண்டு போக போறார். எதிர்பார்த்த வெற்றிங்கிறத விட எதிர்பாராத வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், மனம் நிம்மதியடையும். ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களுக்கும் குரு பகவான் உங்களை மிகவும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் வைப்பார். ஆனா ஒரு படி கஷ்டத்தை சனி பகவான் அனுபவிக்க வைப்பார், அதை பத்தி கவலைப்படாதீங்க. அடிகள் விழும், ஆனா அந்த அடிங்கிறது வலி இல்லாம விழும், அதுதான் வாழ்க்கை. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.